பித்ரே பிரம்மோபதேஷ்ரே மே குரவே தெய்வதாய சாம் பிராப்பியாய நமஸ்ரீ நிதயே நமகாம் அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது நாம் மகாலட்சுமியினுடைய திவ்யசகசிரநாமத்திலே தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம் வித்யாரண்ய சங்கரர் எழுதியதாக சங்கர விஜயம் பிரசித்தமான நூல் சங்கர பகவத்பாதர் திக்விஜயம் செய்ததை வர்ணிக்கக்கூடிய அற்புதமான காவியம் அதில் சில நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டதாக தெரிகின்றது ஒன்று புருஷசுக்தம் என்பதை நாராயணனை சொல்வதாக அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் புருஷசுக்தத்தின் இரண்டாவது பேரா இரண்டாவது பத்தி இரண்டாவது அணுவாகம் அதன் இறுதியிலே எம்பெருமானை பற்றி வேதம் இப்படி போற்றுகிறது ஹிரீஇஷ்டத்தை லக்ஷ்மிஇஷ்ட பத்னியோ எம்பெருமானே அவனுக்கு ஹிரியும் லக்ஷ்மியும் மனைவிகள் என்று சொல்கிறது இந்த புரடசூக்த பகுதி நாராயணனை லக்ஷ்மிபதியாக அறிமுகப்படுத்துகிறது என்று இதை பற்றி பெரியோர்கள் பலவிதமாக வியாக்கியானம் செய்து லக்ஷ்மியின் ஏற்றத்தையும் திருமால் ஏற்றத்தையும் சொல்கிறது என்று அனுபவிக்கிறார்கள் ஆனால் எப்பொழுதும் புருடசுக்தத்துக்கு உள்ள தனி ஏற்றம் வேறு எந்த மந்திரத்துக்கும் வேதத்தில் இல்லைங்கிறாங்க வியாசபகவான் வேதத்தை அண்டிக் காடாகியிருந்த வேதத்தை எடிட் பண்ணி நான்காக பிரித்தார் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதரவண வேதம் என்று வகுத்தார் வகுத்து பிற்காலத்தில் சந்ததிகளுக்கு அப்படி அனைத்து வேதங்களையும் ஓதுவது இயலாது என்பதற்காக இப்படி வேதங்களை பகுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு வேதம் நீங்கள் இந்த வேதத்தை முதல்ல படியுங்கள் இது முடித்துவிட்டால் அடுத்த வேதம் முடிந்தால் படியுங்கள் என்று வேதத்தை நான்காக பிரித்து மக்களுக்கு கொடுத்தார் என்று சொல்கிறார்கள் ஆனால் அப்படி பிரிக்கும் பொழுது இந்த சூக்தத்தை மட்டும் எல்லா வேதத்திலையும் வச்சுட்டார் அப்படி ஒவ்வொரு வேதத்திலையும் ஓதப்படுவது சூக்தத்துக்குள்ள தனிச்சிறப்பு ரெகுதத்தினர் ரெகுவேதத்திலே அவர்கள் ஸ்வரத்திலே புருஷசுக்தம் சொல்வார்கள் எஜுர்வேதத்திலே அவர்கள் ஸ்வரத்திலே புரடசூக்தம் சாமகானத்திலே புரட்சசுக்தம் என்றெல்லாம் அமைச்சிருக்கார் இப்படி இந்த புரடசூக்தத்தில் எம்பெருமானுடைய பெருமை சொல்வதும் எல்லா வேதத்திலையும் சொல்லப்படுவதும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டது தான் இருந்தாலும் பகவத்பாத காலத்தில் சில பேர் இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க இந்த புருடசூகமே சிவபெருமானை தான் சொல்கிறது அப்படின்னு சொன்னாங்க அவங்க என்னையா கடைசியில் ஹிரீஷ்டத்தை இஷ்டத்தை லக்ஷ்மி என்று உனக்கு ஹிரியும் லக்ஷ்மியும் மனைவி என்று சொல்லியிருக்கேன் சிவபெருமானுக்கு ஒரு மனைவி தானே இரண்டு மனைவிகளாக சொல்லியிருக்கிறதே என்று சிலர் கேட்டார்களாம் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை சிவபெருமானுக்கு இரண்டு மனைவி தான் ஒரு மனைவி பார்வதி இன்னொரு மனைவி கங்கை கங்கை மனைவியா ஆமாம் மனைவியைத்தானே தலை தூக்கி வச்சுன்னு புருஷன் ஆடணும் சிவபெருமான் கங்கையை தலை தூக்கிதான் அர்த்தன மாட்டுறார் கங்கை என்பது சிவபெருமானுடைய மனைவி அவளுக்கு ஹிரீஹி என்று பெயர் ஏன் அப்படின்னு கேட்டாங்க வானத்திலிருந்து கங்கை பூலோகத்துக்கு வந்தது பகீர்தனுடைய தபஸுக்கு மெச்சு சிவபெருமான் கங்கையை தான் தாங்குவதாக வாக்குறுதி கொடுத்தார் அப்பொழுது சொர்க்கத்தில் இருக்கிற கங்கை பூலோகத்துக்கு வரவேண்டி வந்தது ஆனால் கங்கைக்கு இஷ்டம் இல்லையா பூலோகத்தில் வந்தால் நம்ம ரொம்ப மாசுபடுத்துறாங்க இப்போ கூட கங்கை மாசு தீர்ப்புறது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக போகுது அதனால் பூவுலகுக்கு வந்த கங்கை தான் பூவுலகுக்கு உலகுக்கு நிர்பந்தம் சிவபெருமானால் ஏற்பட்டது சிவபெருமான் மட்டும் தான் கங்கையை தாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கவில்லை என்றால் பிரம்மா கங்கையை பூவுலகுக்கு வரும்படியாக அனுமதித்திருக்க மாட்டார் இதற்கெல்லாம் பொறுப்பு சிவன் தான் என்று இந்த சிவபெருமானையே பாதாளத்துக்கு எடுத்து கொண்டு போகிறேன் என்று வெறியோடு கங்கை வந்தாலாம் அப்பொழுது சிவபெருமான் கங்கையை கொஞ்சம் வெட்கப்பட தெரிந்து கொள் வெட்கப்படு வெட்கப்படு வெட்கம் 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 என்று சொல்லி ஞாபகப்படுத்தினாரா